ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். ஆச்சார விஷயங்கள் ஈடுபாடு ஸ்ரத்தை. ஈடுபாடு ஸ்ரத்தை இந்த இரண்டும் இரண்டு நேத்திரங்கள் மாதிரி. ஸ்ரத்தை என்றால் ரொம்பவும் அக்கறையாக கவனமாக செய்வது என்று பொதுவில் அர்த்தம் செய்து கொள்கிறோம். கவனக்குறைவாக இருந்தால் அஸ்ரத்தையா இருக்கிறான் என்கிறோம். ஸ்ரத்தை என்றால் நம்பிக்கை, ஃபெய்த் என்று முக்கியமான அர்த்தம். புத்திபூர்வமாக நிரூபிக்கக்கூடியவற்றிலும் பிரத்யக்ஷமாக பலனை தருவதிலும் நம்பிக்கை என்ற ஒன்றுக்கு இடமில்லை. இவற்றின் கீழ் வராத அத்ருஷ்ட ஆத்மார்த்த விஷயங்களில் பெரியோர்கள், மெய்ப்பொருளை கண்டுணர்ந்த முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஆச்சார அனுஷ்டானங்களில் நம்பிக்கை ரொம்பவும் அவசியம். பகவான் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், ஸ்ரத்தையுள்ளவன்தான் ஆத்மாவை பற்றிய அறிவு பெறுகிறான் என்கிறார் கீதை 4வது அத்தியாயம் 39வது ஸ்லோகம். ஸ்ராத்தம் அதாவது ஸ்ரார்த்தம் என்று தப்பாக ஈர் போட்டு சொல்லுகிறார்களே அது. ஸ்ராத்தம் என்றாலே ஸ்ரத்தையோடு செய்யப்படுவது என்றுதான் அர்த்தம். காரணம் கேட்காமல் நம்பி செய்ய வேண்டும். சயின்ஸ் படி சரியாய் வருகிறது, மனோ தத்துவத்துக்கு ஏற்றதாய் இருக்கிறது, ஆரோக்கியத்துக்கு உகந்ததாய் இருக்கிறது என்றெல்லாம் காரணம் பார்த்து கொண்டு ஆச்சாரங்கள் ஏற்பது என்றால் அநேக ஆச்சாரங்களுக்கு இன்று நாம் உள்ள அறிவு வளர்ச்சி நிலையில் இப்படிப்பட்ட காரணங்களை காட்ட முடியாமலும் இருக்கும். அதனால் அவற்றை தள்ளிவிடுவது என்றால் ஒரே அனாச்சாரத்தில்தான் முடியும். சிலதை பண்ணுவது, சிலதை விடுவது என்பது பாதி கிணறு தாண்டுகிற கதைதான். இது அவநம்பிக்கை யுகம் என்றே வர்ணிக்கிறார்கள். தெரியாதவற்றை எப்படி நம்புவது என்று கேட்கிறார்கள். நமக்கு நேராக தெரியாத அதி சூக்ஷ்மமான விஞ்ஞான தத்துவங்களையும் ரிஷிகள் எப்படியோ தெரிந்து வைத்து கொண்டு அநேக ஆச்சாரங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் அல்லவா. இப்போது நாம் வைத்திருக்கும் லேபரட்டரி கருவிகள் ஆகியன இல்லாமலே இப்படி தெரிந்து கொண்டிருந்தவர்கள்தான், அதாவது மர்மமானதை எல்லாம் தெரிந்து கொள்ள அதீந்திரிய சக்தி பெற்றிருந்தவர்களேதான் நம் விஞ்ஞானத்திலே வராத ஆச்சாரங்களையும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதால் இது நிஜமாயிருப்பதால் அதுவும் நிஜமாகத்தான் இருக்கும் என்று நம்பலாம். ஆச்சாரங்களில் திருஷ்டத்தில் தெரிகிற உண்மையே அதிருஷ்டமும் உண்மையாய்த்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு சாட்சியாயிருக்கிறது. நம்புவதற்கு இன்னொரு காரணம் சொல்கிறேன். சத்தியமே பரம தர்மம் என்று அத்தனை சாஸ்திரங்களும் சொல்கின்றன. பொய் சொல்வது மகா பாபம் என்றும் அதற்காக எப்பேற்பட்ட நரகாவஸ்தைகள் பட்டாக வேண்டும் என்றும் சாஸ்திரக்காரர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். இப்படி சொன்னவர்களே பொய்யாக இது பாவம், இது புண்ணியம் என்று அதிருஷ்டம் என்ற பெயரில் எதையாவது சொல்லி தப்பித்து கொண்டு விடலாம் என்று விதிகளை எழுதி வைத்திருக்க முடியுமா? தங்களுக்கு ஏதோ ஒரு கிரேஸில் ரிவீல் ஆகியிருந்தால் ஒழிய, அதாவது தெய்வ கிருபையில் வெளிப்பட்டிருந்தால் ஒழிய, அல்லது இன்ட்யூஷன் ஆக ஹிருதயத்திலிருந்து சத்தியம் ஸ்புரித்திருந்தால் ஒழிய, சத்தியான் நாஸ்தி பரோ தர்மஹ, அதாவது சத்தியத்துக்கு மேலே எந்த தர்மமும் இல்லை என்று சொல்கிற சாஸ்திரக்காரர்கள் எந்த ஒரு விதியையும் செய்திருக்க மாட்டார்கள். என்னென்னமோ கொஞ்சம் கூட புரியாததாகவும் அநேக சாஸ்திர விதிகள் இருக்கிறதே என்று யோசிக்கக்கூடாது. இந்த புஸ்தகத்தை ஒரு புரட்டு புரட்டினால் எனக்கே கொஞ்சம் தலை சுற்றுகிற மாதிரி தான் இருக்கிறது. குறிப்பு, தர்மசாஸ்திர நூல் எதையோ புரட்டியபடி ஸ்ரீ பெரியவர்கள் இதையும் இனி தொடர்ந்து வருவதையும் சொல்கிறார்கள். நூலின் பெயர் தெரியவில்லை. இதவ்வளவும் செய்கிறது சாத்தியமா என்று இருக்கிறது. நான் மடாதிபதி, ஆச்சாரங்களை அனுஷ்டிக்க எனக்கு வசதி நிறைய உண்டு. நீங்களே வசதி செய்து கொடுக்கிறீர்கள். எனக்கே முடியுமா என்று இருந்தால் இந்த காலத்தில் டவுன் லைஃபில் மாட்டிக்கொண்டிருக்கிற உங்களை பற்றி என்ன சொல்வது? ஆனாலும் அவரவரும் முடிந்த மட்டும் அட்மோஸ்ட் பிரயத்தனம் பண்ணணும். பாக்கியும் முடியவில்லையே என்று மனசார பச்சாதாபப்படணும். ரிட்டையர் ஆனவிட்டாவது
இன்னும் எவ்வளவு ஜாஸ்தி பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணணும் என்று திருட சங்கல்பம் சபதமே பண்ணி கொள்ள வேண்டும். அப்போது பரமேஸ்வரன் நாம் சின்சியராக காரியத்தில் அனுஷ்டிக்கிற ஆச்சாரங்களை மட்டுமில்லாமல் மனசில் சின்சியராக நினைக்கிறதையும் மொத்தத்தில் சாஸ்திரத்தில் நமக்குள்ள ஸ்ரத்தையையும் பார்த்து நம்மை கை தூக்கி விடுவான். ஆச்சார விதிகளில் சில, இன்னதுதான் ஆச்சாரத்தில் வருகிறது, இன்னது இல்லை என்று சொல்ல முடியாமல் சகல விஷயங்களையும் பற்றி இதில், அதாவது கையில் உள்ள புத்தகத்தில் போட்டிருக்கிறது. சிலரை பார்த்தால் நவீன நாகரிகக்காரர்களுக்கு சிரிப்பாக வரும். புஸ்தகத்தை முன்னும் பின்னும் புரட்டி பார்த்தபடியே, நெருப்பை வாயால் ஊதப்படாது, புருஷன் தீபத்தை அணைக்கக்கூடாது, பொம்மநாட்டி பூஷணிக்காயை உடைக்கக்கூடாது, நெருப்பை வாயால் ஊதினால் சாம்பலோ கெரசின் புகையோ லங்ஸுக்குள் போய்விடும் என்று முதல் ரூலுக்கு காரணம் சொன்னால் மற்ற இரண்டுக்கும் இப்படிப்பட்ட காரணம் ஒன்றும் தெரியவில்லை. நெருப்பை வாயாலே ஊதப்படாது என்பதற்கு கூட சாஸ்திரம் சொல்கிற காரணம், வாயால் ஊதுவதால் எச்சில் காற்று அக்னி பகவான் மேல் பட்டு அபச்சாரமாகிவிடும் என்பதுதான். புஸ்தகத்தை பார்த்தபடி இன்ன நாட்களில் தான் க்ஷௌரம், அதாவது க்ஷவரம் பண்ணிக்கலாம், இன்னின்ன நாளில்தான் எண்ணெய் தேய்த்து கொள்ளலாம், இதற்கெல்லாம் காரணம் என்று தேடினால் ஒன்றும் கிடைக்காது. புஸ்தகத்தை படித்தவாறு நகத்தை கிள்ளப்படாது, எச்சில் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பர்சனல் ஹைஜீன். மீண்டும் புஸ்தகம், சூதாடக்கூடாது, மதுபானம் கூடாது, இவற்றில் எத்திக்ஸ், நன்னெறி, ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கையின் நன்மை எல்லாமே ஆச்சாரம் என்ற ரூபத்தில் வந்துவிடுகின்றன. புஸ்தகம், விவாக காலம், யாத்திரா காலம் தவிர மற்ற சமயங்களில் பெண்டாட்டியோடு சேர்ந்து சாப்பிடக்கூடாது, மத்தியான வேளையில் பால் சாப்பிடக்கூடாது, ராத்திரியில் தயிர் கூடாது, மோருக்கு தோஷமில்லை, இது டாக்டர்களும் ஒப்புக்கொள்வதுதான் என்று இதிலேயே போட்டிருக்கிறது. புஸ்தகத்தை பார்த்தபடி நார்மடி, பட்டு, சால்வை முதலானவற்றை தோய்க்காவிட்டாலும், அதாவது துவைக்காவிட்டாலும் எப்போதும் அவை மடிக்கு உதவும். ஆனாலும் பல தடவை கட்டிக்கொண்டு அவை வியர்வையாய் அழுக்காய் ஆகிவிட்டால் அமாவாசையை அல்லது துவாதசி தினத்தில் பயற்றம் கஞ்சி சேர்ந்த ஜலத்தில் துவைக்கலாம். இதனால் மடி போகாது. பட்டு துணி, இங்கே பட்டை பற்றி என் அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டும். அது உங்களுக்கே தெரிந்திருக்கும். ஒரு முழ பட்டுக்காக நூற்றுக்கணக்கில் பட்டுப்பூச்சிகளை கொல்ல வேண்டியிருக்கிறது. இதனாலே அஹிம்சா பரமோ தர்மஹ என்கிற பெரிய ஆச்சாரத்துக்கு பங்கம் வந்து விடுகிறது. அதுவும் தவிர பட்டு விலையும் ரொம்ப ஜாஸ்தியாயிருப்பதால் பட்டுப்புடவை மோகத்தால் குடும்ப பொருளாதாரமே சீர்கெடுகிறது. இதிலே வசதி இருக்கிறவர்களை பார்த்து வசதி இல்லாதவர்களும் காப்பி பண்ண பார்ப்பதால் ரொம்பவும் கஷ்டம், கடன் கஸ்தி உண்டாகிறது. இந்த காரணங்களை உத்தேசித்து தான் பட்டு கூடாது என்று நான் சொல்லி கொண்டு வருகிறேன். ரொம்ப அத்தியாவசியமானால் வெளியூரிலோ மழைக்காலத்தில் நாள் கணக்காக பெய்து கொண்டிருப்பதால் வஸ்திரம் காயாது என்பதாலோ மடி வஸ்திரம் எப்போதும் ரெடியாயிருந்தால் நல்லது என்றால் அப்போது அஹிம்சா பட்டு என்பதாக பூச்சியை கொல்லாமலே நெய்கிற பட்டு வஸ்திரங்களை உபயோகப்படுத்தலாம். வழக்கமான பட்டின் நைஸ் ஷைனிங் எல்லாம் அஹிம்சா பட்டுக்கு இல்லைதான் என்றாலும் ஜீவகாருண்யத்தை உத்தேசித்து இதைத்தான் உபயோகப்படுத்த வேண்டும். மறுபடியும் புஸ்தகத்தை படித்த வண்ணம், அதிதிக்கு போடாமல் சாப்பிடக்கூடாது, வாசலில் நின்று கொண்டு தெருக்கோடி வரையில் யாராவது வெளி மனுஷியர்கள் சாப்பாட்டுக்கு வருவார்களா என்று பார்த்துவிட்டு தான் போஜனம் பண்ண உட்கார வேண்டும். அதிதி, அப்யாகதர் என்று இரண்டு வகை உண்டு. அதிதி என்பது நமக்கு தெரியாதவர், தானாகவே வந்தவர். அப்யாகதர், தெரிந்தவர், நாம் கூப்பிட்டு வந்தவர். இரண்டு பேருக்கும் அன்னம் போட வேண்டும். இதிலே மனுஷியாபிமானமே ஆச்சாரமாக ஆகியிருக்கிறது. ஈகை இல்லாமல் இருப்பது நன்னெறிப்படி தப்பு என்பது மட்டுமில்லை, அது அனாச்சாரமும் கூட. புஸ்தகம் பார்த்து கால் அலும்பி துடைத்து கொண்டுதான் படுத்து கொள்ள வேண்டும். கார்த்தாலே பல் தேய்த்துவிட்டு இத்தனை தடவை கொப்பளிக்கணும், போஜனம் முடிந்தபின் இத்தனை தடவை கொப்பளிக்கணும் என்றெல்லாம் கணக்கு. இப்படி கொப்பளிப்பதே நம்முடைய தொண்டை, கழுத்து முதலிய கிளாண்ட்களின் சுரப்பு எழுந்தவுடனும் சாப்பிட்டவுடனும் ஆரோக்கிய ரீதியில் எப்படி இருந்தால் ஹிதமோ அப்படி இருப்பதற்கு உதவுகிறது என்று குறிப்பு போட்டிருக்கிறது. பல் தேய்க்காமல் பெட் காஃபி குடிப்பது அனாச்சாரத்துக்கு அனாச்சாரம், அனாரோக்கியத்துக்கு அனாரோக்கியமும். ஒரே எச்சில் பிரஷை பல நாளுக்கு வைத்து கொள்ளாமல்
அன்றன்றும் ஒரு குச்சியால் தேய்த்துவிட்டு அதை போட்டுவிட வேண்டும். ஆலங்குச்சி வேலங்குச்சி இதற்கு எடுத்தது என்பதால்தான் ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி என்பது. இப்படியெல்லாம் நன்றாக பல் தேய்க்கணும், ஏப்பம் வரும் வரை கொப்பளிக்கணும் என்று போட்டிருக்கிற சாஸ்திரத்திலேயே சிராத்தம் முதலான தினங்களில் குச்சி போட்டு பல் தேய்க்காமல் வாயை குழப்பிக்கொண்டு கொஞ்சம் கொப்பளிப்பதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. ஆச்சாரம் என்றாலே சௌச்சம் என்று சொல்லிவிட்டு இதென்ன அசுசியாய் இருக்கிறதே என்று நினைக்கக்கூடாது. சிராத்தத்தில் ஸ்நானம் மற்ற மடி சமாச்சாரங்களை ஏகமாக சொல்லியுள்ள அதே சாஸ்திரத்தில்தான் இப்படி சொல்லியிருக்கிறது என்பதாலேயே இதற்கு நமக்கு தெரியாத காரணம் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும்படியாகவும் ஒரு காரணம் இந்த புஸ்தகம் போட்டவர் சொல்லியிருக்கிறார். அதாவது நன்றாக பல் தேய்த்து நாக்கை வழித்து கொண்டு அப்புறம் கொப்பளித்தால் பித்த நீரெல்லாம் வெளியே வந்துவிடும். மற்ற நாட்களில் அப்படி வர வேண்டியதுதான். ஆனால் இப்படி பித்த நீர் வந்தவுடன் பசி எடுத்துவிடும். மற்ற தினங்களில் அப்போது பாலோ மோரோ கஞ்சியோ பானம் பண்ணி கொள்ளலாம். ஆனால் சிராத்த தினத்தில் ஒட்ட ஒட்ட கிடக்க வேண்டும். அன்றைக்கு ரொம்பவும் லேட்டாக, அதாவது மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே அபராண்ண காலத்தில் தான் சிராத்த கர்மா ஆரம்பித்து அப்புறம் அதை முடித்து போஜனம் பண்ண வேண்டுமாதலால் அதுவரை பசி எடுக்காமல் இருக்கவே பித்த ஜலமும் வெளியே போக வேண்டாம் என்று பல் தேய்க்கிறதை இப்படி ரிலாக்ஸ் செய்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். அதாவது இதுவும் தாக்ஷண்யத்தோடு ஆச்சாரம் பண்ணி கொடுத்திருப்பதில் சேரும். புஸ்தகத்தை புரட்டி எந்தெந்த உறவுக்காரர்கள் செத்துப்போனால் எத்தனை எத்தனை நாள் அல்லது நாழி தீட்டு, செத்துப்போய் எத்தனையோ நாழி அல்லது நாள் கழித்து தான் தகவலே கிடைக்கிறதென்றால் அதுவரை தீட்டு காக்காததற்கு என்ன பிராயச்சித்தம் என்கிற ஆசௌச்ச விதிகளும், இதே மாதிரி குழந்தை பிறந்தால் இன்னின்ன பந்துக்களுக்கு இத்தனை நாள் தீட்டு என்கிற சூதக விதிகளும் பக்கம் பக்கமாக போட்டிருக்கிறது. இந்த இரண்டு தீட்டுக்கும் இடையே வித்தியாசங்கள் இருக்கின்றன. இந்த இரண்டுக்குமே வித்தியாசமாக கிரகண கால தீட்டை பற்றி போட்டிருக்கிறது. மற்ற தீட்டுகளில் ஜபம் கூடாது என்றால் கிரகண காலத்திலே ஜபம் பண்ணுவதற்கு வீரியம் அதிகம். அது அபரிமிதமான பலன் தரும். எந்த தேசத்திலும் இல்லாதபடி ரொம்ப கடுமையாக தீட்டுக்களை, அதிலும் சாவு தீட்டை சொன்ன அதே சாஸ்திரம் ஒரு பிள்ளை விவாக காலத்தில் சங்கல்பம் செய்து கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு விட்டபின் அந்த சடங்கு சேஷஹோமத்தோடு முடிகிற வரையில் அவனுக்கு சொந்த மாதா பிதாக்கள் மரணமடைந்தால் கூட தீட்டு கிடையாது என்றும் சொல்கிறது. இப்படியெல்லாம் விசித்திரமாக ஏகப்பட்டவை போட்டிருக்கிறது. புஸ்தகத்தை புரட்டி இளநீரை வெண்கல பாத்திரத்தில் வைத்தால் அது கல்லுக்கு சமமாகிவிடும், இதற்கு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏதாவது காரணமாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லலாம். ஆனால் அது மட்டும் காரணமாயிருக்க வேண்டும் என்பதில்லை. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.